தமிழ்நாட்டை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் அடுத்த நான்கு நாட்களுக்கு தமிழகத்தில் இந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளில் கனமழை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அந்த பகுதிகளில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே அந்த பெல் ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் இன்று ஐந்து மாவட்டங்களில் மிக பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் வரும் முப்பத்தொன்னாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பதினேழு சென்டிமீட்டர் பதிவானது இன்று அவினாசி கயத்தாறு பரமக்குடி தென்காசி மற்றும் பந்தநல்லூர் ஆகிய இடங்களில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது இதனிடையே குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் மயிலாடுதுறை நாகை நெல்லை ராமநாதபுரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது இதே போன்று குமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் ஆகிய நாலு மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் தஞ்சை புதுக்கோட்டை மதுரை விருதுநகர் செங்கல்பட்டு சிவகங்கை விழுப்புரம் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் இதர மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மழை பெய்யும் என்றும் மேலும் இன்று முதல் முப்பதாம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடல் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் என்பதால் நாளை முதல் முப்பத்தோராம் தேதி வரை கேரள கடலோர பகுதிகளுக்கும் தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதிகளுக்கும் மற்றும் மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவுகளில் காற்று அதிகமாக வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் இந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இதுபோன்ற வானிலை நிலவரங்கள் மற்றும் அரசு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்